செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நான் ஒரு கிரிக்கெட்டரான கரக்பூர் ரயில்வே செஷன்ல டிசிஏ வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் மூணாவது நம்பர் கேட் முன்னாடி நின்றுட்டு ஃபைன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட கேமும் இம்ப்ரூவ் ஆகல சார், வேற எந்த வாய்ப்பும் கிடைக்கிற மாதிரியும் தெரியல. வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார்? சார், எனக்கு கிரிக்கெட்ல பேட்டிங் தான் ரொம்ப பிடிக்கும். முதல்ல விக்கெட் கீப்பிங்ல கவனம் செலுத்த, புரியுதா? விளையாட்டெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ நல்லா படிச்சாதான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். சார், நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் ஓபனிங் ஆடுறேன். அடுத்த மேட்ச்ல பார்க்கலாம். மொக்க டீமோட ஸ்கோர் பண்ணி என்ன சாதிக்க முடியும்? எனக்கு அந்த பையனை நல்லா தெரியும், மகேந்திர சிங் தோனி. பையன் சூப்பர் அடிக்கிறது நான் பாத்துக்கிறேன். என்ன, நீ ரன் அவுட் ஆகாம இருந்தா சரி. இந்த தோனி நாளுக்கு நாள் சும்மா தூள் கலப்பறான். ஒழுங்கா படிச்சிட்டு இருக்கே இல்லையா? நாளானில இருந்து ஆபீஸ்லயே கூட லாஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்க போகுது. எக்ஸாம்னு தெரிஞ்சு என்னடா பேசுற? பாஸ் ஆயிடுவேன் நம்பிக்கை இருக்கு. தோனி என்ன டெண்டுல்கரா? இல்ல சித்தப்பு, தோனி தோனி தான். அந்த பையனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும், கண்டிப்பா பெரிய ஆள் ஆயிடும். 1500 அந்த கரக்பூர்ல ஜாப் செக்யூரிட்டிங்கிற விஷயத்துல மாட்டிக்கிட்டேன்னா அப்புறம் என்னால எதுவுமே செய்ய முடியாதுப்பா. அந்த மூணு பேர் இப்ப ஓடிய டீமுக்கு ஃபிட் ஆக மாட்டாங்க. தன்னை ப்ரமோட் பண்ணவங்களே தோனி எனக்கு வெளியேற்றணும்னு முயற்சி பண்றான். மூணு பேரை வெளியே அனுப்புறதோட இது நிக்க போறது இல்ல. We are all servants and we are all doing national duty. என்ன பேட்டிங் பண்ண விடுறியா? எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன் சார்.